Aquarius at the Nama family. WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வருண் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் வீல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஷ்வா இஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம். இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம், நேற்றோ முந்தானாலோ ஒரு பெரிய கவிஞர் அவருக்கு அவருக்கு வைரமுத்து அவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர். அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வச்சது இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. பாரதிராஜா போய் சொல்லலன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரியல, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போச்சு. இதே கர்வம் வந்து இளையராஜர் கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுருப்பா பார், ரெண்டுகளும் இதை பேசிட்டு போகுது பார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் டியூன் கொடுத்து தான் எழுதியிருக்காரு. கரெக்டாக எழுதியிருக்காரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ளே என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம். என்னென்ன சண்டை, நான் எனக்குலாம் உரிமை இருக்குது கேட்குறது சும்மார அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். அதை பற்றி அதை பற்றி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே. பாட்டு நல்லா இருக்கா, ஆ ஆ ஆ அவ்வளோதான். அப்படி அதே தான் நிலைமையிலலாம் இன்னும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா, பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்கிது? இப்போ இதுதான் பயத்துக்கு பாடுற வெறும் ராகந்தான் வரமே தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில். அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த டியூன் தான் மனசில் நிற்கிது. நீங்கள் எத்தனை வருஷம் போனாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, போனால் போகட்டும் போடான்னு சொன்னால் போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை. அப்போ அந்த டியூன் தான் நிற்கிதே தவிர அந்த அந்த டியூனுக்குரிய பாடலே அவர் எழுதினது தான் அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக பொருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஆக ஒரு கவிஞராக இருக்கப்பட்டவர்கள் வந்து கவிஞர்களுக்கு இசையமைப்பாளர்களோடு சேர்ந்து பண்ணும்போது அவர்களுடைய உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சிந்து காவடி சிந்து அண்ணனே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார். அவர் பாலச்சந்திர சார் மகாமேதை, அவர் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது இந்த நானூறு சிந்து காவடி சிந்து பாட்டு வரும்போது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானூறு சிந்துன்னு ஆரம்பித்தா கூட நல்லாயிருக்கும், ஏன்னா அது பொண்ணு பேர் சிந்து, அதனால் நானூறு சிந்துன்னு ஆரம்பித்தா கூட நல்லாயிருக்கணும்னா அண்ணன் கொஞ்சம் அண்ணன் பாடி கேட்டுருக்காரு, நானூறு சிந்து காவடி சிந்துன்னு. ஏ கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க, அப்போ அனந்த் அது இப்போ நோட்டு அடியா அப்படின்னு சொல்லி நோட்டை வாங்கியிருக்காரு. நோட்டை வாங்கினோன்னா அந்த பேஜ் எடுத்து பார்த்துருக்காரு. இந்த சிச்சுவேஷன் இதை பார்த்தா இங்கே பாருங்கள், நானூறு சிந்து என்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி டைரக்டர் டிஸ்கஷனில் எழுதி வச்சது எப்படி எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது இசை தான். வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் சீன்னா அவனை வந்து சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி, குஷியில் ஆட வைக்கிறதும் சரி, அந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசையிலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது, நல்ல புத்தி கிடையாது. நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலிருந்து எனக்கு எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை, எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. அவர் வந்து இளையராஜாவை குற்ற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுக்கு வந்து என்னால் நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆள் அதை நல்லா சொல்லிட்டு இருக்கேன். அண்ணனை சொன்னதுனால அந்த குற்றத்துக்காகத்தான் தான் நான் இது வந்து கேட்க வந்தேன் தவிர அது மாதிரி பேசக்கூடாது. இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது. இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்ல தேவையில்லை, சொல்ல இன்னும் இன்னும் ஆக்கக்கூடிய சாகிற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கோம்.
ஆகையில் வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தனானி கும்பிடணும். லண்டனுக்கு வைரமுத்து பேரே இருந்திருக்காரு. அது அவருக்கு ஒரு சவால். ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு உங்களுடைய பாடலில் செலக்ட் பண்ணிக்கங்க, மூணு மியூசிக் டைரக்டர்கிட்ட கொடுங்க, அதே சுச்சுவேஷனுக்கு வேறு டியூன் போட சொல்லுங்கள், வேறு பேக்ரவுண்ட் போட சொல்லுங்கள். அதை வந்து இவங்க டிவியில் கொடுத்து ஜனங்களுக்கு பார்த்திங்களா அந்த பாட்டை மாற்றிருப்பாங்க. இளையராஜா டியூன்லாம் போச்சு, இனிமேல் தேவையில்லை, இந்த மாதிரி புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கூட எடுத்துகிட்டு அவர் பண்ணலாம். ஏன்னா சும்மா தான் இருக்கார், இருப்போம் சும்மா இருக்கிறதுனால பாடல்கள்லாம் எழுதி மியூசிக்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே எடுத்த இளையராஜா பாடலை வேறொருவரை வைத்து டியூன் பண்ண வைத்து நீங்கள் அந்த காட்சிக்கு பொருத்தி காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட முடியாது, ஏன்னா மனசை தொடக்கூடிய அப்படி உருக்கக்கூடியது. ஆக இசை என்பது முக்கியமானது. இசை இல்லாமல் பாடல்கள் திரைப்படங்கள் கிடையாது. அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அவர் சொன்னார் மியூசிக் டைரக்டர் பேர்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து நாங்கள்லாம் பாடின வாராயெல்லாம் பாடின ஆட்கள் தான். நாங்கள்லாம் பழைய பாட்டெலாம் பாடினது உள்ளவும் தென்றல் காற்றின் இல்லை பாடின ஆட்கள்லாம் கல்லெல்லாம் மாணிக்க எந்த என்னென்ன பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இளையராஜா அடக்கமாக உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வேலை வந்தால் செய்கிறாரு. இல்லைன்னா அவர் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய பணி தன்னுடைய வாழ்வில் உச்சத்தில் போக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கன் சிம்பனிக்கு அவர் தனியாக உட்காந்து மியூசிக் எழுதிட்டு இருக்காரு. நான் அதனால தான் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவர் போகிறதில்ல. இப்போ உட்காந்தாருன்னா உட்கா ஆ ஆ வா உட்கார் எழுதிட்டு போவார். அப்புறம் அவர் எடுத்த மியூசிக்கை போட்டு காட்டுவார். சிம்பனியை கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அவ்வளோ பிரபாவமாக இருக்கும். இது எதுக்குன்னா என்ன எல்லாம் அமெரிக்காவில் நம்ம சிம்பனி வாசிக்க போகிறாங்க அதுக்காகனு அவர் மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. இவன் பேசுனா அவன் பேசுனாங்கிறத பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு, அது போயிட்டுருக்கு. அது வரும்போது தெரியும் உலகத்தில் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரில் இருக்கக்கூடிய அவர் அஞ்சாவது நம்பருக்கு வந்து விழுவார், மேலே ஏறுவார் அப்படிங்கிற அளவுக்கு. இப்போ சிம்பனி எழுதுக்கு ஆளே கிடையாது. சிம்பனின்னா என்னென்னே பல பேர் தெரியாமல் தமிழ்நாட்டில் நம்மளாம் உட்காந்துருக்கோம். தனி மியூசிக் ஒரு 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 வரலாறை சொல்லக்கூடிய ஒரு இசை பதிவு தான் சிம்பனிங்கிறது. அது மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனுடைய ஸ்டைலில் அவர் தனியாக பண்ண சிம்பனி தான். நீங்கள் இது 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 வந்து சிம்பனி ஸ்டைலில் ஆரம்பித்தது. இப்போ அவர் இருக்கிற உயரம் சிம்பனியில் எக்கச்சக்கமான உயரம். அந்த உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தச்சமே உடைத்து கொண்டிருக்கிறதை தவிர வேலையை விட்டுட்டு உட்காரல, அடுத்தவனை போகிற வேண்டி பேசலை, என்னடா கழிச்சாமல் என்னடா எழுதிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சொல்லலை. அது மாதிரி அவர் வேலையை அவர் அடக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரர் வைரமுத்தவர்களே, நினச்சி பாருங்கள், நீங்கள் நீங்கள் கட்டிய கட்டடம் மற்ற மியூசிக் டைரக்டர் கட்டடம் மியூசிக் நிலம் கட்டடத்தை பற்றி தான் பேசுகிறேன். ஒவ்வொரு கட்டடமும் ஒரு பாட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா இந்த நிலம்ங்கிறது இசை, நிரந்தரமாக இருக்கக்கூடிய இசை. இதில் பல கட்டடம் நீங்கள் கட்டிட்டீங்க, பல கட்டடம் கட்டியிருக்கீங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இப்போ இளையராஜா நமக்கு கட்டடம் தர்றதுக்கு இடம் தர மாட்டேங்கிறாரேங்கிற ஆதங்கம் உங்கள் இதில் தெரியுது. அது நடக்காது. அண்ணன் அவ்வளோ தூரம் இதில் இருக்காரு, நாங்கள் கேட்க முடியாது. ஏ ஏன்னா கொடுத்தா என்னென்னா நான் கூட நிஜமாகவே சில பழங்களுக்கு நினச்சேன் அவர் இருக்கிற மூடில் போய் சொன்னோம்னா அப்போ இப்போ மரியாதை வெளியே போறியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுமே சொல்லிட்டு தான் அவரை பற்றி பேசுவதே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே பொழுது கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் அப்படி எழுதினேன், நான் இப்படி எழுதினேன், எவராது எழுதியிருக்கிறதா அவருக்கு பாருங்கள் இது பாருங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது. பாரதியார் சொன்னாரா, பாரதிதாசன் சொன்னாரா, இல்லை மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா, இல்லை வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயோ என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர், நான் இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுறதுக்கு ஆள் இல்லையே, என்ன எழுதியிருக்கேன் என் பாட்டு சார் சூப்பராக எழுது அந்த அதெல்லாம் அவரை உணர்ந்து கொள்ள தெரியாத ஜனங்களாக இருந்துடுறார்களே என்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ. வாலிசார்லாம் அவ்வளோ எழுதியிருக்கிறார். அடுத்தவங்க பாட்டை பாராட்டுறதில் அவருக்கு இது என்னுடைய பாட்டெலாம் பார்த்து நிறைய பார்த்துருக்காரு. அவரால் எழுத முடியாத பாட்டுக்கு உடம்பு செல்ல பார்த்தபோது அமர் சும்மா இருக்கால அவரை சேர்ந்து சரணத்தை எழுதி சொல்லு அப்படின்றவர். அந்த அளவுக்கு மனசு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் தான் நான் மட்டும்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை வாங்கி கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலராக அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க, சந்தோஷம்.
குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவைகளையும் பாராட்டி ஆகணும். குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க, அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இனிமேல் வைரமுத்தவர்களே மரியாதை தான் பேசிகிட்ருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆகையால் வாயை பொத்திக்கிட்டு இளையராஜாவை பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திரிகிறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு 200 புத்தகம் வாங்கினா தான் வருவேன், அது நான் 500 புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இளையராஜாவை பற்றி குற்றம் சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கு எடுத்து பாருங்களேன் சார், நைட்டு பாருங்களேன், எல்லாம் இளையராஜா பாட்டாக யூடியூப்பில் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் அதை கேட்டு தான் போவாங்க. காரில் போகிறவங்க இளையராஜா பாட்டாக தான் கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் பாட்டும் வருது, என் பாட்டும் வருது, எல்லோரும் பாட்டும் வருது. ஆகவே அவரால் தான் நாம் பிழைத்தோம், அவரால் தான் பேர் வாங்கினோம், அவரால் தான் இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம், இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம். ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகளை கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன்.